40 வயசு தாண்டிடுச்சா, 4 மணி நேரம் செல்போன் லேப்டாப் பார்ப்பீங்களா? கண்ணாடியிலிருந்து ஃப்ரீடம் சாத்தியம். கண்ணான கண்ணே ஐ கேர் ஒர்க் ஷாப் உங்களுக்காக தான். கான்டாக்ட் 8939906909 நவ். ஆனால் இப்போ இடைத்தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கணும்? இப்போ டிஎம்கே சார்பில் கூட்டணியில் வந்து யூகே சிலங்காவில் வந்து போட்டிடுறாரு, அவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்கு? அதிமுக சார்பில் தென்னரசு போட்டிடுறாரு, அவரை பற்றி உங்களுக்கு இருக்கு? தென்னரசு வந்து இருந்தாலும் அவர் செய்யல போகலாம் செய்ய வாய்ப்பு. ஆனால் இப்போ இந்த இந்த தொகுதிக்கு என்னென்ன முக்கியமான தேவையெல்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? ரோடு வசதி, குச்சி வசதி, அப்புறம் இந்த நாகரெல்லாம் மாற்றி போடும்போது போட்டுறாங்க, அதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும். முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார்ல திருமகன், அவரை பற்றி உங்களுக்கு திருமகன் போறார் வராரு தெரியல. இந்த இடைத்தேர்தலில் இப்போ முன்னிலையில் இருக்கிறது யாரு, வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு யாரு? வேற வாய்ப்பு. இந்த பகுதியில் என்ன அத்தியாவசிய தேவை இருக்கு, எதெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தென்னரசு அவர்கள் வந்து அதிமுக சார்பில் போட்டிருக்காரு, அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி இவிகே சிலங்கம் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அவரை பற்றி நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க, அப்புறம் தேமுதிக சார்பில் போட்டிடுறாங்க, அவங்களெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து? நாம் தமிழர் நினைக்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? வெற்றி வாய்ப்பு ரெண்டு பேருக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே ஈகோவில் தான் இருக்காங்க, யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி சார்பில் யூகேஎஸ் இளங்கோவன் போட்டிடுறாரு, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துருக்கோம், ஏன்னா அவர் உள்ள செஞ்சார்ல பார்த்துருக்கோம், அடிக்கடி வந்திருக்காரு, முதல்ல வந்துருக்காரு. அவர் மகன் திருவையாறான் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல நிறைய. இப்போ அதிமுக சார்பில் தென்னரசு போட்டிடுறாரு, அவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் அவரும் முதல்ல எங்கள் ஏரியாவில் இருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி மற்றும் தேமுதிகலாம் போட்டிருக்காங்க, அவங்கள பற்றி உங்களுடைய கருத்து? தேமுதிக நாம் தமிழர் கட்சியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் கட்சி கூட கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. அது வந்து பார்த்திங்கன்னா வரட்டு வர்றதுக்கு இல்லை, அடுத்த ரெண்டு மூணு வரைக்கும் கூட வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள்லாம் எதாவது சொல்லுவீங்க, அடிப்படை பிரச்சனைகள்லாம் எதாவது சொல்லுவீங்க? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிராஃபிக், மற்றபடி வேற ஒன்று ரோடு டிராஃபிக் அது பயங்கரமாக, மற்றபடி வேற ஒன்று. ஆனால் இன்றைக்கி நிலவரப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? இப்போதைக்கு ஏடிஎம்கி ஜெயித்தா நல்லா இருக்கும். என்எஸ் அவர்கள் எடப்பாடி டைமில் வந்தார்னா ஏடிஎம்கி நல்லா இருக்கும், ஜெயிக்கணும் தான் வாய்ப்பு இருக்குது. தென்னரசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருங்கல் பாலத்தை சேர்ந்தவர், இரண்டு முறை வெற்றி பெற்றவர், மற்றபடி ஒன்றும் சொல்கிறது இல்லை, நல்ல மனிதர். ஈவிகே சிலங்கோவன் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் சென்னையில் தான் இருக்கிறாரு, ஈரோடு வந்தார்னா மரப்பாளத்தில் அவர் சொந்த வீடு வந்துட்டு போயிடுவார், மற்ற பகுதியில் சுத்தம் மாட்டார், வரமாட்டார், மற்றபடியில் கருங்கல் பாலத்து வந்ததே கிடையாது. இந்த பகுதிக்கு இன்னும் என்னென்ன அடிப்படை தேவையெல்லாம் இருக்குது? அடிப்படை அவங்களாம் செய்கிறாங்க, அவங்களாம் திட்டத்தை கொண்டாடுறாங்க, அவங்கள மக்கள் கோரிக்கை என்னென்ன நிறைவேற்றி அவங்களுக்கே தெரியாது. அவங்க திட்டத்தை போட்டாங்களா கமிஷன் வேணுமா போடுங்க வேணாம்னா கிளங்கி அப்படின்றாங்க. இந்த மாதவச்சாக்கடை போட்டு நான் 6-7 வருஷம் அது முடிக்கவே இல்லை, அதே இன்னும் திட்டங்கள் போட்டு போட்டுட்டு இருக்கவங்க இருக்கிற திட்டத்தை முடிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்னென்ன திட்டம் வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன திட்டம் ஒன்று திட்டம் இருக்கிற திட்டத்தையும் முடிச்சா போதுங்க, இருக்கிற போன வருஷம் எடப்பாடி ஆச்சு அவர்கள் போன திட்டத்தையும் முடிச்சாலும் இப்போ அதே நிற்பாடி இருக்காங்க. இவங்க திட்டத்தை போட்டு போட்டு இன்னொரு 5 வருஷம் போய் மாற்றி மாற்றி இருந்தால் செயல்பாடுகள் அப்படியே இருக்கும்போது செலவுகள் தான் அதிகமாகும். நான் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க, தேமுதிக போட்டிடுறாங்க, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க அவங்க அதை பார்த்துட்ருக்காங்க மீடியா எல்லாமே. ஏன்
ஜனநாயகம் மறுபடியும் எலெக்ஷன் நடக்கணும், நேர்மையான வேட்பாளர் ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நிலவரப்படி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கணும்? வெற்றி வாய்ப்பு மக்கள் யாருக்கு அதிகமாக வாக்களிக்கிறதுனோ அவங்க வெற்றி பெறுவாங்க. ஆனால் திமுக கூட்டணி சார்பில் யூகே சிவம் அவர் போட்டிருக்காரு, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த கருத்து தெரிவிக்கிறீங்க? என்ன அவர்கள் பற்றி? அவர் நல்ல மனிதர். ஆனால் இந்த 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 ஏரியாவில் என்ன நிறைவேற்ற வேண்டிய தேவைகள்லாம் என்னென்ன இருக்குது? நிறையா இருக்குதுங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு கை முடியல. சரி அக்கா, இன்றைக்கி நிலவரப்படி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கக்கா? என்ன காரணங்கக்கா? இதெல்லாம் மக்கள் அதிகம் போகிறாங்க, ஏடிஎம்கே கம்மி தான், கூட்டமும் கம்மி தான். திமுக கூட்டணியில் போட்டிடுற ஈரிகே சிலமான பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அக்கா, தென்னரசு அவர்கள் அதிமுக சார்பில் போட்டிடுற, எங்கள் அம்மா வந்து காங்கிரஸ் தலைவியாக இருந்தாங்க, காங்கிரஸ் தலைவியாக இருந்தாங்க, அதுக்காக நாங்கள் போகிறோம். தென்னரசு போட்டியிடற அதிமுக சார்பில் அதை அவரை பற்றி உங்களுடைய கருத்துங்க? இது வந்து மக்களுக்கு செஞ்ச மாதிரி ஒன்றும் இல்லை, அந்த ஏரியாவிலே செஞ்ச மாதிரி இல்லை, இந்த ஏரியாவுக்கு செய்ய போகிறாரா என்னன்னு தெரியல. அக்கா, இந்த பகுதிக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குக்கா? மொதல் வேலையை ரோடு போடணும், சந்தை சந்தைக்கு ரோடு போடணும், திருச்சி தந்துடணும், திருச்சியும் தந்துடுங்க, அதே மாதிரியே ரோடு ஆகிட்டாங்க, புரிஞ்சரிச்சு வச்சிடறாங்க, அப்படியே அதை அப்படியே கிடக்குது, அதை சரி பண்ணணும், ஈரோடு கிழக்கு பகுதியில் இப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு? என்ன காரணம்? பிஜேபிக்காரங்க பேசியாவோ மக்கள் தேவையான முடிவு பண்ண முடியாது. ஆனால் ஈவிகேஸ் இளங்கோவனை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் ஒரு சிறந்த அதிகாரம் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. இந்த தென்னரசு இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்திருக்கு, இதே இதே தொகுதியில் இருந்திருக்காரு, அவர் இப்படி அவரோட தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இந்த பகுதிக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்குண்ணா? ரோடு தேவைதான், இன்னைக்கு நிலவரப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? டிஎம்கே திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய ஈவிகே இளங்கோவன் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரும் ஏதோ நல்லது செய்வாருன்னு தான் நினைக்கிறோம், பார்த்ததே இல்லை, அவரை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஏதோ நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். அவருக்கு பையன் வந்து இதனுடைய எம்எல்ஏவாக இருந்தார்ல, அவரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பையன் எம்எல்ஏவாக இருந்தார், திரும்ப அவர் அவரை பற்றி நான் இப்போ வந்திருக்காரு, நம்ம இது செய்வாருங்க, ஏன்னா இப்போ வந்தாலும் நம்ம ஏரியாக்குள்ளே ரோடு போட்டிருக்காங்க, தண்ணி எல்லாமே இது பண்ணிட்டுருக்காங்க, அதனால சரி அவங்களுக்கு ஈடு அந்த ஈடு செய்கிறவங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இந்த அதிமுக சார்பில் தென்னரசு முன்னாடி இருந்த எம்எல்ஏ வந்து போட்டிடுறாரு, அவரை பற்றி நான் அவரும் அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, சரி அந்த இது ஜெயிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரில, கிடைச்சா அவருக்கும் சந்தோஷமா, கிடைக்காம இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷமா. இந்த பகுதியில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள்லாம் என்னென்ன? இந்த பகுதி இல்லையா நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள்னால் இன்னும் மக்களுக்கு எல்லாமே செய்யணும், முன்னுரிமை எடுத்து செய்யணும், செய்யாமல் இருக்கிறது நிறைய இருக்குது. அது என்னென்ன இருக்குது? இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குது? என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இப்போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? டிஎம்கே
எம்டிஆர் இருந்திருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டர்ல. அப்போ வந்து இருந்தப்ப எனக்கு திருத்த அரசியலில் ஈடுபடல. பாப்பா இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னு அதிமுக சார்பில் தென்னரசு போட்டிருக்காரு, அவரை பற்றி நீங்கள் இருந்தார் இந்த டைம் மாறி அவருக்கும் இருக்கு, அவரும் நல்லா செய்தார். அப்போ இந்த டைம் அவருக்கும் ஆதரவு இருக்கு, என்னெல்லாம் சொன்னால் அவருக்கும் கூட்டம் வரும், அவங்க பார்க்க வருவாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க, தேமுதிக போட்டிடுறாங்க, அவங்கள பற்றி நீங்கள் தேமுதிக பற்றி தெரியல. ஆனால் நாம் தமிழர் வந்து எப்படியோ ஒரு தேர்ட் செகண்ட் பிளேஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்னதாக பண்ணி கூட அவங்க பெருசாக வந்துடுறாங்கண்ணா. ஏன்னா போன எலெக்ஷனில் வந்து மேக்ஸிமம் தேர்ட் ஓட்டிங் அவங்க அதிகமாக வந்துச்சு, அதனால இன்னும் ஒரு ரெண்டு எலெக்ஷனில் அவங்க வந்துடுவாங்க, அப்போசிங் பார்ட்டியாக வந்துடுவாங்கண்ணா. சார், ஈரோடு கிழக்கில் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்லாம் ஏதாவது சொல்லுவாங்க? பொதுவாக இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள் என்னென்ன? அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குது? வியாபாரம் அதிகமாக இல்லை, பிசினஸ் தான் அதிகமாக, பிசினஸ் தான் ஜவுளி. என்ன தேவை இருக்குது, என்ன செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறீங்க? என்ன செஞ்சு கொடுக்கணும், எப்படி தேவை எல்லாத்தையும் தேவைகள் உள்ளதை நம்ம கேட்கலாம். கரண்ட் பிசினஸ் சொல்லாங்க. இப்போ நிலவரப்படி இடைத்தேர்தலில் யார் முன்னிலையில் இருக்காங்க, யார் வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? அரசியல்